பொங்கல் பரிசு தொகுப்பு அதிகாரிகளுக்கு பரந்த திடீர் உத்தரவு. பொங்கல் சிறப்பு பரிசு தொகுப்பில் உள்ள பொருட்களின் பெயர், எண்ணிக்கை, எடை போன்ற விவரங்கள் அடங்கிய பட்டியல் ரேஷன் கடைகளில் ஒட்டப்பட்டு இருப்பதை உறுதி செய்யுமாறு அதிகாரிகளை கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை எச்சரித்து உள்ளது. தைப்பொங்கல் பண்டிகையை பொது மக்கள் வெகு விமரிசையாக கொண்டாடும் நோக்கில் 21 பொருட்கள் ரேஷன் கடைகள் மூலம் இலவசமாக வழங்கப்படும் என தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்தார். அதன்படி சுமார் 2.15 கோடி அரிசி குடும்ப அட்டைதாரர்கள், இலங்கை தமிழர் மறுவாழ்வு மையங்களில் வசிப்போர்களுக்கு 21 பொருட்கள் அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டு வருகிறது. கரும்பு, பச்சரிசி, வெல்லம், முந்திரி, திராட்சை, ஏலக்காய், பாசிப்பருப்பு, நெய் போன்ற பொருட்களும், பண்டிகை கால சமையலுக்கு தேவையான மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், கடுகு, சீரகம், மிளகு, புளி, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, ரவை, கோதுமை மாவு, உப்பு ஆகிய மளிகை பொருட்களும் அடங்கிய துணிப்பை வழங்கப்பட்டு வருகிறது. ரேஷன் கடைகளில் காலை 9 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் மாலை 6 மணி வரை பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டு வருகிறது. இதற்கிடையே கடை ஊழியர்கள் ஒரு சில பொருட்களை எடுத்து விட்டு வழங்குவதாக புகார்கள் எழுந்து உள்ளன. இதற்கு ரேஷன் கடைகளை நடத்தும் கூட்டுறவு சங்க அதிகாரிகளும் உடந்தையாக இருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ரேஷன் அட்டைதாரர்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் அனைத்து ரேஷன் கடைகளிலும் 21 பொருட்களின் பெயர், எண்ணிக்கை, எடை போன்ற விவரங்கள் அடங்கிய பட்டியலை ஒட்டுமாறு ஊழியர்களுக்கு உத்தரவிடப்பட்டு உள்ளது. பரிசு தொகுப்பு விபரம் குறித்த பட்டியல் ரேஷன் கடைகளில் ஒட்டப்பட்டு இருப்பதை ஆய்வு செய்து உறுதி செய்யுமாறு மாவட்ட வழங்கல், வட்ட வழங்கல் அதிகாரிகள் மற்றும் கூட்டுறவு மண்டல இணை பதிவாளர், துணை சார் பதிவாளர்களுக்கு கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை தெரிவித்து உள்ளது. கடையில் பட்டியல் இல்லாமல் இருந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டு உள்ளது.